இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக பொது முடக்கத்தில் மக்கள் பல பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கு ஒரு முக்கிய காரணம் கொரோனா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பொது போக்குவரத்தை திறந்து விடலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. நடுவில் ஒரு டைம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து வந்து விட்டாங்க, ஆனால் சரிவர பயணிகள் இல்லாத காரணத்தினாலும் கொரோனா பரவல் அதிகம் ஆகிடும் அப்படிங்கிற பயத்தினாலும் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து போக்குவரத்தை தடை பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து எல்லாரோட கேள்வி, போக்குவரத்து இன்றைக்கி வரும், அதாவது 1st வந்துடும், July 1st வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் போக்குவரத்து விடலை அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் பல பேர் பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்காங்க. சரி, இந்த நிலையில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அவங்க மாநில அரசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில அறிவுறுத்தலும் கொடுத்துருக்காங்க இந்த போக்குவரத்து குறித்து. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விரைவில் நமக்கு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க, மாநில அரசோட முடிவு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்தை தடை செய்ய வேண்டாம் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் சில மாநிலங்கள் பயணிகள் போக்குவரத்துக்கு மட்டுமின்றி அத்தியாவசிய பொருட்கள் போக்குவரத்துக்கும் தடை ஏற்பட்டு வருகிறது. இதனால் விளைபொருட்கள், உற்பத்தியான பொருட்கள் மற்ற இடங்களுக்கு செல்ல முடியாமல் தேங்கி கிடப்பதால் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் வேலைக்கு ஆட்கள் கிடைக்காமல் பொருளாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஊரடங்கு தளர்வுகளை மத்திய அரசு அறிவித்த போது இ-பாஸ் இனி தேவையில்லை என்று கூறியிருந்தது. ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் இ-பாஸ் இன்னும் நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு மீண்டும் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக ஒவ்வொரு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்துக்கு தடை விதிக்க வேண்டாம், மாநிலங்களுக்கு இடையேயும் மாநிலத்துக்கு உள்ளேயும் பயணிக்க இ-பாஸ் தேவையில்லை, சில மாநில அரசுகளின் கட்டுப்பாடுகள் மத்திய அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு முரணாக உள்ளது, அவற்றை போக்க வேண்டும், மாநில அரசுகளின் இத்தகைய நடவடிக்கை காரணமாக வேலைவாய்ப்பு தடைபட்டு பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று மத்திய அரசு தற்போது தெரிவித்துள்ளது. ஸோ பொருளாதாரம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சீரடையும், அதாவது ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல முறை பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்து எச்சரிச்சிருக்காங்க. ஏன் ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது கூட பார்த்திங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரம் வந்து ரொம்ப வீழ்ச்சியடையும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டாகவும் வச்சாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா பொது போக்குவரத்தாக இருக்கட்டும், இ-பாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் விடுங்க. ஏன்னா மத்திய அரசு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா, கரெக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 1st முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க, ஒரு சில தளர்வுகள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம மாநில அரசு பார்த்திங்கன்னா எந்த தளர்வும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துனாங்க. அதாவது காய்கறி கடையை வந்து காலையில் கொஞ்சம் நேரமாக தொடஞ்சிக்கலாம், ஈவினிங் வந்து கொஞ்சம் லேட்டாக சாத்தலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் வந்து மாற்றினாங்களே தவிர, போன மாதம் என்ன இருந்ததோ அதே போல் தான் இந்த மாதமும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இந்த பொது போக்குவரத்து இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க, இ-பாஸ் இல்லைனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்காங்க, மருத்துவ வசதி தேவை அப்படின்னா அவங்க வந்து பொது போக்குவரத்தை நம்பி மட்டும்தான் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா வண்டி வந்து யார்ட்டையாவது கேட்க முடியாது, வண்டி இல்லை இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, இல்லாதவங்க ஒவ்வொருத்தரையும் போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் 2 நாள்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 6 மாத காலம் ஆகிடுச்சு, இத்தனை நாள் கடன் கேட்டுட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது இ-பாஸ், இ-பாஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு சில இடங்கள்லாம் திறந்துருக்காங்க, கம்பெனி திறந்தாலும் அவங்க வேலைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க, ஆனால் மாவட்டம் மட்டும் வேறு மாவட்டமாக இருக்கும். அப்படி ஏதாவது கொஞ்சம் பக்கத்து மாவட்டமாக இருக்குது, அங்கே தான் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க டெய்லி, அப்படி கூட போக முடியாத சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டிருக்கு இ-பாஸ் காரணத்தினால. ஸோ இது போல் பல பேர் பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சு வராங்க, இதனால் பொருளாதாரமும் வீழ்ச்சி அடையுது. அதனால தான் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தற்போது ஒரு சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மாநில அரசு இதை வந்து கருத்தில் கொண்டு விரைவில் போக்குவரத்தை விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கோம். அப்படியே விட்டாலும் இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். கரெக்டாக நம்ம சொல்லணும்னா September 1 பிறகு போக்குவரத்தை விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அப்படி இன்னும் ஒரு சிலர் வந்து தளர்வு இருந்தே ஆகணும், கொரோனா கட்டுக்குள்ளே வரலைனாலும் போக்குவரத்தை விடுவாங்க, மண்டலமாக பிரித்து விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படி தான் விட்டுருந்தாங்க, 8 மண்டலமாக பிரித்து அந்த மண்டலத்துக்கு 5 மாவட்டத்தை போட்டு அந்த 5 மாவட்டத்துக்குள்ளே மட்டும் போகிற மாதிரி பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுருந்தாங்க. அது போல் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஸோ நம்ம முதல்வர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இந்த போக்குவரத்து இ பாஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். இ பாஸ் விடணும் பேருந்து விடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த தகவலை ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.